உண்மையாவே மிக 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 நெகிழ்ச்சியான தருணம், மிக மன நெகிழ்வான தருணம். ஒரு பம்பரை சுத்துறதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க, பம்பரம் மாதிரின்னு. அது வந்து நான் இந்த ரெண்டு மூணு நாளா அந்த அனுபவத்துல தான் இருந்தேன். அப்படி அங்கிருந்து காலையில புத்தக கண்காட்சி வேலையை முடிச்சுட்டு சென்னையிலிருந்து நைட் 10 மணிக்கு ட்ரெயின் பிடிச்சி காலையில் இங்க வந்து இங்க நடக்கிற 5வது ஆண்டு விழா இன்னைக்கு வந்து நம்ம இத்தனை வேலைகள் செய்ததோட நீச்சியா நம்ம ஊர் சந்தையில ஒரு 4-5 ஆண்டுகளா இங்க ஒரு இயற்கை விவசாயிகளுக்கான சந்தை கோவையில தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. கொரோனாவுக்கு அப்புறமா அதுக்கான 5வது ஆண்டு விழா வந்து இன்னைக்குதான் அது நடத்தினோம். அதுக்கான பணிகளை சனிக்கிழமை முழுவதும் விடியற்காலை 5 மணில இருந்து ட்ரெயினை விட்டு இறங்கினதுல இருந்து பார்த்துட்டு இன்னைக்கு நிகழ்வு முடிச்சுட்டு திரும்ப அப்படியே அங்கிருந்து கிளம்பி வரேன். காலையில 6 மணிக்கு போட்ட இந்த பின் குத்துனது மூஞ்சி எப்படி இருக்குன்னு கூட தெரியல. இந்த நிகழ்ச்சிக்கு வரோம் ஒரு முகம் கழுவணும்னு கூட எனக்கு தோணவே இல்லை. இங்க எப்படியாவது போயிடணும் டைமுக்கு அப்படின்னு தான் இங்க பறந்துச்சுட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு மனநிலையில அப்படி ஓடிட்டு இருந்ததுல இந்த நிகழ்வும் இவங்க அதுக்காக ஏற்பாடு பண்ணதும் என்ன அப்படியே வந்து மனநிலை எப்பவும் மாதிரி வந்து மாத்திருச்சு. இதுக்காக மெனக்கெட்ட என்னுடைய தம்பிகள் எல்லாருக்கும், அண்ணனுடைய அந்த அன்பான மனதுக்கும், இந்த தாய் அறக்கட்டளையுடைய இந்த பணிகளுக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஊக்கப்படுத்தணும், இப்படியெல்லாம் வந்து நான் உங்களை ஊக்கப்படுத்தணும் அப்படின்ற அந்த எண்ணத்துக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி வணக்கம். நிறைய பேசலாம், கொஞ்ச நேரம் தான் சொல்ல முடியும். இது பெண் இப்படி பண்றதை எல்லாம் சொல்லிட்டாங்க. உண்மையா 5 வருஷமா அண்ணா கூப்பிட்டு இருக்கேன். தாய் அறக்கட்டளை முதல்ல இருந்து ஆரம்பிச்சுல இருந்து 5 வருடமா இந்த நிகழ்வுக்கு ஒவ்வொரு வருடமும் கூப்பிட்டு இருக்காரு. என்னால வந்து வர முடியாத சூழ்நிலை. இவங்க கூப்பிடுறப்ப எல்லாருமே நம்ம சென்னை புத்தக கண்காட்சி அப்பதான் இங்க நடக்கும். நம்ம புத்தக கண்காட்சியும் என்னதான் அது விற்பனையும் வியாபாரமா இருந்தாலும் கூட இயல் வகையில பதிப்பகம் அப்படிங்கிறது இந்த அறக்கட்டளை சார்ந்த பணிகளோட அது ஒரு அங்கமா தான் இருக்கு. புத்தகம் வந்து சமையல் புக்கு போட்டா நிறைய வந்து காசு பார்த்துட்டு போயிடலாம். ஒரு நாவல் புத்தகம் போட்டா, ஒரு சிறுகதை புக்கு போட்டா நிறைய வந்து காசு பார்த்துடலாம். ஆனா அதெல்லாம் நம்ம பண்றதே இல்லை. நம்ம என்ன வேலை செய்யறோமோ, நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அதைத்தான் புத்தகங்கள் வழியாகவும் நம்ம கொடுக்குறோம். அந்த கொள்கையில இருந்து நாங்க நழுவறதே இல்லை. என்னன்னாலும் அது நழுவறதில்லை. அதே போல அதுலயும் பாத்தீங்கன்னா நம்மாழ்வாரையாவோட புத்தகங்கள், அதே போல இந்த மாதிரி உள்ளூர் மயமாக்கல உள்ளூர் பொருளாதாரத்தை வலியுறுத்துற ஜெய்சி குமரப்பாவுடைய கிராமிய பொருளாதாரம் புத்தகங்கள், இந்த மாதிரி தத்துவங்கள் அடங்கிய பதிப்பகம் தான் நம்மளது. அதனால அதுக்கு வந்து கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். என்னால வர முடியாமே போயிடுச்சு. இந்த தடவை என்னன்னாலும் சரி வந்துடணும், 5 வருஷம் கூப்பிட்டாங்க வந்துடணும் அப்படின்ட்டு தான் வந்தோம். இன்னைக்கு வந்து எல்லாரும் விருது நிறைய வாங்கியிருக்கோம். ஒரு கிடத்துல வந்து விருதே போதும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற மனநிலை அளவுக்கு வந்து ஒரு சலிப்பே அதுக்கு வந்து வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு முழுவதுமா அப்படியே உணர்ந்து நம்ம செய்யற வேலையில ஒன்னொன்னா அப்சர்வ் பண்ணி அதை வந்து மனசார அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உணர்வு வந்து அப்பட்டமா வந்து வெளிப்படுது. இதுல எனக்கு மீண்டும் மீண்டும் இன்னைக்கு நாள் முழுக்க எனக்கு நன்றி சொல்ற நாளாதான் இருக்கு. எனக்கு 5வது ஆண்டு தூக்கலாவும் அத்தனை மக்களுடைய ஆதரவு, அத்தனை பேர்த்துக்கும் நன்றி சொல்லிதான் நான் தூங்கினேன். ஏன்னா தடுக்கி விழுந்த ஆர்கானிக் கடை வந்து கொரோனாவுக்கு அப்புறம் பெருகிருச்சு. அப்படி இருந்தும் அந்த கோவை மக்களோட தொடர்ச்சியான போன் கால், எப்ப ஆரம்பிப்பீங்க, எப்ப திரும்ப சந்தை ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தோட விளைவாக திரும்ப ஆரம்பிச்சோம். இன்னைக்கு அவ்வளவு ஒரு பேராதரவு வந்து அந்த மக்கள் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அதுக்கு நன்றி சொல்லிதான் இன்னைக்கு விழாவை காலையில தூங்கணும். இன்னைக்கு இந்த நாள் நிறைவடைகிறதும் என்னுடைய மனம் நெகிழ்ந்த நன்றியிலையும், இத்தனை பணிகளுக்கான ஒரு மலர்ச்சியும் உற்சாகத்தையும் வந்து எனக்கு கொடுத்து இந்த நாள் நிறைவடைஞ்சிருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும், இதுக்காக உழைத்தவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து நான் சொல்லிக்கிறேன். நன்றி.